இடைக்கால பொதுச் செயலாளர் சட்டப்பேரவின் எதிர்க்கட்சியின் தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய ஆணைக்கிணங்க சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி கழகத்தின் சார்பா விடியா திமுக அரசை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்துக்கு கழக எம்ஜிஆர் இளைஞரணியின் துணை செயலாளர் 193வது மாமன்ற உறுப்பினர் டி சி கோவிந்தசாமி அவர்களே, சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி கழகத்தின் செயலாளர், சோழிங்கநல்லூர் கூட்டுறவு சொசைட்டியின் துணை தலைவர், அருமை சகோதரர் டி சி கருணா அவர்களே, கழக மாவட்ட கழக பொருளாளர் பி என் ராமச்சந்திரன் அவர்களே, கழகத்தின் மகளிரணி துணை செயலாளர் 196வது மாமன்ற உறுப்பினர் கே அஸ்வினி கருணா அவர்களே, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆர் கபாலீஸ்வரன் அவர்களே, மாவட்ட இளைஞரணியின் செயலாளர் கண்ணபிரான் அவர்களே, மாவட்ட விவசாயி செல்வராணி அவர்களே மற்றும் சீனிவாசன் அவர்களே, மாவட்ட மீனவரணி பிரிவின் செயலாளர் பி எஸ் ராஜன் அவர்களே, ராஜேஷ் அவர்களே, தனசேகர் அவர்களே மற்றும் சென்னை மாநகராட்சி போக்குவரத்து அண்ணா தொழிற்சங்கத்தின் செயலாளர் கே எஸ் ரவிச்சந்திரன் அவர்களே, ஓட்டுநணி செயலாளர் எஸ் எல் பாலசுப்ரமணிய ராஜா அவர்களே மற்றும் 192வது வட்ட கழகத்தின் செயலாளர் அருமையண்ணன் எஸ் மாசிலாமணி அவர்களே, 195வது வட்ட கழகத்தின் கிழக்கு வட்டக்கழக செயலாளர் டி ரவி அவர்களே, 193வது வட்ட கழகத்தின் செயலாளர் அருமை சகோதரர் ஆர் நாகராஜ் அவர்களே, 196வது கிழக்கு வட்டக்கழக செயலாளர் டி சி கே ஹரீஸ் அவர்களே, 196வது மேற்கு வட்டக்கழக செயலாளர் ஜல்லி கிருஷ்ணன் அவர்களே, 195வது வட்டக்கழக செயலாளர் மேற்கு வட்டக்கழக செயலாளர் இ எம் ராஜ் அவர்களே, 193வது வட்டக்கழக செயலாளர் கோ ஹரி பிரசாத் அவர்களே, பகுதி கழகத்தின் அவைத் தலைவர் ஆர் ஆனந்த் அவர்களே, பகுதி கழக இணை செயலாளர் தேவசேன அவர்களே, பகுதி கழகத்தின் துணை செயலாளர் டி சுமதி அவர்களே, பகுதி கழக துணை செயலாளர் உமாபதி அவர்களே, பகுதி கழக பொருளாளர் ஜி வைத்தியலிங்கம் அவர்களே, மாவட்ட பிரதிநிதி சத்யா அவர்களே, மாவட்ட பிரதிநிதி ஓம்ராஜ் அவர்களே, மாவட்ட பிரதிநிதி பழனி அவர்களே, பகுதி அம்மா பேரவை செயலாளர் ஜி எஸ் காமேஷ் அவர்களே, பகுதி எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் ஜி சுரேஷ்குமார் அவர்களே, பகுதி மாணவர் அணியின் செயலாளர் எஸ் இளஞ்செழியன் அவர்களே, பகுதி அண்ணா தொழிற்சங்கத்தின் செயலாளர் பி பட்டுசாமி அவர்களே, பகுதி சிறுபான்மை நலப்பிரிவு செயலாளர் எம் பாஸ்கர் அவர்களே, பகுதி மீனவர் அணி பிரிவு செயலாளர் மோகன் அவர்களே, பி மோகன் அவர்களே, பகுதி இலக்கிய அணி செயலாளர் வி சசிகுமார் அவர்களே, பகுதி அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் வி முருகன் அவர்களே, பகுதி இளைஞர் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் ஆர் பி சுரேஷ் அவர்களே, பகுதி வர்த்தக அணி செயலாளர் என் ஜெயபால் அவர்களே, பேரவை மீரான் அவர்களே, நமது கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு பல்வேறு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு ஆளுடன் ஆளுகளை திரட்டி இன்றைக்கு வருகை தந்திருக்கும் நீலாங்கரையினுடைய ஏ ராஜேந்திரன் அவர்களே, மாறன் அவர்களே, மூர்த்தி அவர்களே, சத்யராஜ் அவர்களே, மது அவர்களே, முருகன் அவர்களே, கல்யாண சுந்தரம் அவர்களே, மணி மாறன் அவர்களே மற்றும் கழக நிர்வாகிகள், மகளிர்கள், பல்வேறு பொறுப்பு தாங்கிக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு மாபெரும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் கழகத்தின் இடைக்கால பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, ஒன்றியம் வாரியாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி கழகத்தின் சார்பாக இன்றைக்கு இந்த கண்ணகி நகரில் மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்ய முடியாத தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கும், அராஜக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும், அதை கண்டித்து இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
மக்கள் அவர்கள் திரளாக வருகை தந்திருக்கிறார்கள் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு வீடு வீடாக சென்று பகுதி வாரியாக சென்று திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குகளை வாங்கி கொண்டு இன்றைக்கு மக்களுக்கு அனைத்து வரி உயர்வு மின்சார உயர்வு பால் விலை உயர்வு நெய் வெண்ணெய் போன்ற அது மட்டுமல்லாமல் அங்கங்க கெஞ்சா விற்கிறார்கள் அபின் விற்கிறார்கள் சாராயம் விற்கிறார்கள் போன்ற அனைத்து மக்களுக்கு விரோத ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் சொத்து வரியை பல மடங்கு உயர்த்தியிருக்கிறீர்கள் மக்களுக்கு பல்வேறு இதனால் பிரச்சனை வருகிறது அதே போல மின்சாரம் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் மின்சாரத்தை உயர்த்த மாட்டோம் பால் விலையை உயர்த்த மாட்டோம் வரி உயர்த்த மாட்டோம் நெய் விலை உயர்த்த மாட்டோம் வெண்ணெயை உயர்த்த மாட்டோம் எல்லாத்தையும் சொன்னீங்க இப்ப எங்க வாய மூடிங்கன்னு கம்முன்னு இருக்கிறீங்க இன்னைக்கு மக்கள் வந்து நடு ரோட்டில் நின்று ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் நீங்கள் பொம்மை முதலமைச்சர் என்று எங்களுடைய பொது செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் மேடைக்கு மேடை இன்னைக்கு உங்களை பற்றி சொல்லுங்கள் காரணம் என்னவென்றால் நீங்கள் செய்யும் ஆட்சி வந்து எந்த மக்களுக்கும் நன்மை பெறுவதில்லை நீங்க 1000 ரூபாய் பென்ஷன் கொடுத்திருந்தாங்க இங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுத்திருந்தாங்க நீங்க அதை உடனே நிறுத்திட்டீங்க இன்னைக்கு மக்களுக்கு யாரும் 1000 ரூபாய் போய் சேரல அதே போல நீங்க வந்து வாக்கு கேட்கும் போது மக்களுக்கு வந்து குடும்ப அட்டை வைத்திருக்கிற அனைவருக்கும் 2,05,00,000 பேருக்கு குடும்ப தலைவின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொல்லி வாக்கு வாங்கினீங்க கொடுத்தீங்களா 18 மாத காலங்கள் ஆகிவிட்டது கடந்து விட்டது நீங்க வந்து அதை தரத்துக்கு தயாரா இல்லை இப்போ ஒரு மக்களுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஸ்டாலின் வந்து ஏழை எளிய மக்களுக்கு 18,000 ரூபாய் கடங்காரனா இருக்கிறார் நீங்க யோசித்து பாருங்க 18,000 ரூபாய் தரணும் யார் அவரு வீட்டு பணம் கிடையாது மக்களுடைய வரி பணத்துல இருந்து எடுத்து கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம அவங்க அப்பாவுக்கு பேனா வைக்கிறாராம் இப்போ அது இப்ப அவசியமா ஏன்னா மக்களுக்கு வந்து பேனா வச்சா இப்ப இவங்களுக்கு எதனா பசி வயிறு நிறைய போதா இல்ல மக்களுடைய கஷ்டம் தீர போதா நீங்க யோசித்து பாருங்க இப்ப பேனா முக்கியமா மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி நீ வாக்குறுதியில கொடுத்துருக்குற அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி தான் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் இங்க அறிவிச்சுக்கிறாங்க கொடுத்தியா அதே போல வந்து கேஸ் மானியம் 100 ரூபாய் கொடுக்குறேன் கொடுத்தியா கொடுக்கல அதே போல மின்சாரம் 100 யூனிட்லாம் அது கொடுக்கல அம்மா உணவத்தை வந்து நீ மூட பாக்குற தாலிக்கு தங்கத்தை சரியா கொடுக்கறதில்ல தாலின்ற வார்த்தையே கிடையாது அந்த பேச்சே கட் பண்ணிட்டு அம்மாவுடைய ஆட்சியில 10 ஆண்டு காலமாக மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 8 கிராம் தங்கம் 25,000-50,000 ரூபாய் கொடுத்திருந்தாங்க லேப்டாப் கொடுத்திருந்தாங்க சைக்கிள் கொடுத்திருந்தாங்க மிக்சி கிரைண்டர் கொடுத்தாங்க சொன்ன அனைத்து வாக்குறுதிகளை நிறைவேற்றியவர் தான் இன்றைக்கு மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா மறைந்தாலும் அவங்க வாக்குறுதியை யாராலும் மறக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது ஏனென்றால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னதை செய்து காட்டியவர் தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த ஏரியால நான் அடிக்கடி வரும்போது பார்த்தா ஒரே குப்பு உடலாம் ஈ முச்சின்னு இருக்கும் டெய்லி தண்ணி இல்லை அதுக்கு மறியல் பண்ணுவாங்க பஸ் சரியா வரல மறியல் பண்ணுவாங்க அதே மாதிரி ரோடு சரியில்லை மறியல் பண்ணுவாங்க அராஜகம் மறியல் பண்ணுவாங்க கட்ட பஞ்சாயத்து மறியல் பண்ணியிருப்பாங்க மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 2011 முதலமைச்சர் ஆனதும் சாட்டை எழுத்து ஒரே சொல்லிட்டுனாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுடைய பாதுகாப்பாக விளங்கியவர் தான் மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நீங்க யோசித்து பாருங்க இன்னைக்கு மக்களுக்கு அதுவும் குறிப்பா மகளிருக்கு வந்து 1000 ரூபாய் கொடுத்தாங்க ஏன்னா இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்க் இருந்த இடத்துல உப்ப ஒரே ஈ முச்சு இன்னைக்கு பார்க் எல்லாம் கட்டி கொடுத்தது புரட்சி தலைவர் அம்மா அவருடைய காலத்துல தான் இந்த சாலையெல்லாம் போட்டது யாரு இந்த ஸ்ட்ரீட் லைட் போட்டது குடிநீர் உங்களுக்கு சரியா வருது போக்குவரத்து இன்னைக்கு கெஞ்சாவை தந்தது அபின்னு தந்தது சாரா எல்லாத்தையும் ஒழிச்சாங்க போலீஸ் ஸ்டேஷன் எடுத்து உருவாக்கினாங்க கல்யாணம் உடம்பு கட்டி கொடுத்தாங்க ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தாங்க யோசித்து பாருங்க மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நாங்க மேடை இருக்குது மைக் இருக்குது வெள்ளஞ்சலி போட்டு வந்து பேசல செய்தி காட்டிய ஒரே இயக்கம் மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசாங்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அரசாங்கம் தான் அந்த வழியில வந்த அண்ணன் எடப்பாடி கொஞ்சம் கூட குறையாம அதை பாதுகாத்து 4 வருஷம் 2 மாதம் இந்த ஆட்சியை நடத்தியவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசாங்கம் ஏதோ நீ போய்
கலர் கலர் சொக்கா போட்டு ஏமாத்தி பொய்யான வாக்குறுதிகளை 505 பொய்யான வாக்குறுதிகளை தந்து மக்களை ஏமாத்தி கொஞ்சம் ஓட்டுல நீ ஆட்சியை பிடிச்சிட்ட. ஆனா ஓட்டு போட்டவங்களே இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க, ஏண்டா இவனுக்கு ஓட்டு போட்டோம், இன்னைக்கு இப்படி நமக்கு விலைவாசி உயர்ந்து போச்சு, கரண்ட் பில்லுல வந்து கை வச்சிட்டானே, பால் விலையில வந்து கை வச்சிட்டானே, சொத்து வரியை வந்து நம்ம நிம்மதியா கட்டின இன்னைக்கு பல மடங்கு சம்பாரிச்சு எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வந்து குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்னு வரும்போது சொத்து வரி வரும்போது அபுக்குன்னு வாய்ப்பதான் அந்த மாதிரி பண்ணிட்டான்பா இந்த ஆளுன்னு பேசிக்கிறாங்க ஜனங்க. நீங்க யோசித்து பாருங்க, கரண்ட் பில்லு மீட்டருக்கு வந்ததுன்னா முன்ன நம்ம ஏத்தணும்னு சொல்லும் போது கரண்ட் பில்ல ஏத்தனா சாக்கடிக்க மக்களுக்கு அந்த மாதிரி செயல பண்ணக்கூடாது, சொத்து வரியை ஏத்தக்கூடாது. உடனே அண்ணன் எடப்பாடி அண்ணன் தமிழ்நாட்டுடைய மக்களை கேட்டு அந்த வரியை ஏத்தல, அப்படியே விட்டுட்டாரு. இன்னைக்கு நீ பண்ணிக்கிற செயல் என்ன செயல் நீ யோசித்து பாரு. அதே போல 24 மணி நேரம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நடக்காத அட்டுழியும் இன்னைக்கு 24 மணி நேரமும் மது கடை திறந்து வைத்து காலையில ஓட்டுறதெல்லாம் இது நைட்ல ஓட்டுறதெல்லாம் கமிஷன் அமைச்சருக்கு போய் சேருது. இன்னைக்கு அந்த மாதிரி நடந்துருக்கிற ஒரே இது தண்ணி 24 மணி நேரம் கிடைக்கிறது கிடையாது, கரண்ட் 24 மணி நேரம் கிடைக்கிறது கிடையாது, கழிவுநீர் போறது 24 மணி நேரம் போறது கிடையாது, சாலை வசதி கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது, போக்குவரத்து சரியா கிடையாது, ரேஷன் கடையில பொருள் சரியா கொடுக்கறதில்ல, அறிவிச்ச திட்டங்கள் அம்மா அறிவிச்ச திட்டங்கள் அம்மா உணவு சரியா செயல்படவில்லை, பட்டா சரியா வழங்கவில்லை, எதுவும் இல்லை. ஏன்னா மது கடை மட்டும் 24 மணி நேரமும் இன்னைக்கு இயங்கிக் கொண்டு இருக்கிறது. காரணம் என்னவென்றால் மக்களிடத்துல இருக்கிற அனைத்து பணங்களையும் நீங்க எம்ஆர்பி ஒரு ரேட்டு போட்டுருப்பீங்க 140 ரூபாய்னா அதெல்லாம் 160, அதுக்கப்புறம் 260 போடுங்க அதெல்லாம் 300, இப்படி பல மடங்களை ஏற்றி எல்லா பணங்களும் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்துக்கு போய் சேர்ந்து அதுக்கு ஒரு குழு ஒன்று வச்சுக்கணும் இதெல்லாம் கலெக்ஷன் பண்ணி இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் நீங்க முடிவு கட்ட வேண்டும் என்றால் நீங்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா கண்டெடுத்த இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாங்கள் உங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் அண்ணன் எடப்பாடி அண்ணன் வந்து நீங்க பொம்மை முதலமைச்சர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் மேடைக்கு மேடை, நீங்கள் அது இல்ல, நான் வீரமான முதலமைச்சர் செயல்படுற முதலமைச்சர் என்றால் உடனடியாக சொத்து வரியை குறைக்கணும், உடனடியாக மின்சார வரியை குறைக்கணும், உடனடியாக பால் விலையை குறைக்கணும், நெய் விலையை குறைக்கணும், வெண்ணெய் விலையை குறைக்கணும், அனைத்து விலைகளையும் குறைத்தால் மக்கள் உங்களை கண்டிப்பாக நீங்க செயல்பட திறமையான முதலமைச்சர், மக்களுடைய போராட்டம் ஆர்ப்பாட்டத்தை ஏற்று மக்களுக்கு நீங்க ஒரு முதலமைச்சராக திகழ்வீங்க, இல்லை என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் கண்டிப்பாக மக்கள் உங்களுக்கு பாடம் புகுத்துவார்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், மக்கள் நலனை முன்னிறுத்தி ஆர்ப்பாட்டம், போராட்டம் இது போராட்டம், மக்களுக்கு விடியல் கிடைக்க போராட்டம், விடியா திமுக அரசே, விடியா திமுக அரசே, நிறைவேற்று நிறைவேற்று, மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்று, ஸ்டாலின் அரசே ஸ்டாலின் அரசே, ரத்து செய் ரத்து செய், சொத்து வரி உயர்வை ரத்து செய், கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம், மக்கள் மீது வரி சுமையை ஏற்றியுள்ள திமுக அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம், ஸ்டாலின் அரசே ஸ்டாலின் அரசே, ரத்து செய் ரத்து செய், மின்கட்டண உயர்வை ரத்து செய், ரத்து செய் ரத்து செய், குடிநீர் வரி உயர்வை ரத்து செய், கழிவுநீர் இணைப்பு கட்டண உயர்வை ரத்து செய், ஏறி போச்சு ஏறி போச்சு, பால் விலை ஏறி போச்சு, பால் பொருட்கள் விலையும் ஏறி போச்சு,
ஏறி போச்சு ஏறி போச்சு ஏறி போச்சு ஏறி போச்சு கட்டுமான பொருள் விலையும் ஏறி போச்சு கட்டுமான பொருள் விலையும் ஏறி போச்சு சாலி நரசே சாலி நரசே சாலி நரசே சாலி நரசே கட்டுப்படுத்து 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 விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்து கண்டிக்கின்றோம் 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 விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறிய பெண்மை முதலமைச்சரை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு அடிக்காதே அடிக்காதே அம்மா உணவகங்களை மூடி ஏழை எளிய மக்களின் வயிற்றில் அடிக்காதே ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு கட்டுப்படுத்து கட்டுப்படுத்து போதை பொருட்களின் புழக்கத்தை கட்டுப்படுத்து ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு கெட்டு போச்சு கெட்டு போச்சு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு கட்டுப்படுத்து கட்டுப்படுத்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை கட்டுப்படுத்து திமுக அரசு வழிவிடு வழிவிடு மக்கள் அச்சமின்றி வாழ வழிவிடு திமுக அரசு திமுக அரசு விடியல் எங்கே விடியல் எங்கே நினைக்காது நினைக்காது மக்கள் விரோத திமுக ஆட்சி நினைக்காது நினைக்காது அநியாய அரசு அட்டுழி அரசு குடும்ப ஆட்சி நடத்தும் பொம்மை முதலமைச்சரே பதவி விலகு பதவி விலகு காப்போம் காப்போம் ஜனநாயகத்தை காப்போம் ஒழிப்போம் ஒழிப்போம் விடியா திமுக அரசின் அராஜகத்தை ஒழிப்போம் உழைப்போம் உழைப்போம் கழகத்தின் நல்லாட்சி மலர உழைப்போம் உழைப்போம் வாழ்க பேரறிஞர் அண்ணாவின் புகழ் கழக புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பெரும் புகழ் ஓங்குக புரட்சி தலைவி அம்மாவின் நெடும் புகழ் அனைவருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்த சென்னை புறநகர் மாவட்ட குழுத்தினுடைய பேராற்றல் மிக்க செயலாளர் எங்களை எல்லாம் வழிநடத்தி ஆளாக்கி அழுது பார்த்து கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் அவர்களுக்கு பாதம் தொட்டு வணங்கி அவருக்கு மீண்டும் ஒருமுறை நமது மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.